Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In the video, we will see a super where level life settled permanent government job. In the job, starting salary, training period, salary, so you training assistant manager cadre postings. அந்த போஸ்டிங்க்கு சாலரி பார்த்தினா பர் மந்த்க்கு 40000 இருந்து 140000 வரைக்கும் சொல்லிருக்காங்க அது இல்லாம அலவன்சஸ்மே இருக்கும் சோ முக்கியமா பார்த்தினா இது பெர்மனன்ட்டான போஸ்டிங் தான் அப்ளை பண்றதுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸ்மே தேவையில்லை நீங்க ஃப்ரெஷர்ஸ்னாலுமே எலிஜிபிள் தான் இந்த போஸ்ட்க்கு ஆகஸ்ட் 20 ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க அப்ளை பண்றதுக்கு ஃபெமில கேட்டகரி எஸ்சி எஸ்டிக்கு எந்தவித ஃபீஸஸ்மே கிடையாது அவங்க எல்லாம் ஃப்ரீயாவே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுல உள்ள 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்க்கு எலிஜிபிள் தான் இதோட ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க அதோட லிங்க் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர்இஎல் இந்தியா லிமிடெட் இங்கேருந்து வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வரும் அதாவது மின்சாரத்துறை கீழே தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு மணவளக்குறிச்சி தமிழ்நாடு இங்கே தான் வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இந்த கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 20 தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கேட்டகரியில் டெக்னிக்கல் ட்ரேட்லன்னு சொல்லியிருக்காங்க ஹெச்ஆர் ட்ரேட் அண்ட் ஃபினான்ஸ்னு சொல்லி வேறே ஸ்டெப்பில் சொல்லியிருக்காங்க மொத்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டிசிப்ளின்ஸ் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் அண்ட் மைனிங் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் மினரல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி வேறே ஸ்டெப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே மந்த்லி 57,000 சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ ஆஃப்டர் உங்களுக்கு ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 40,000 140,000 வரைக்கும் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாம் கம்யூனிட்டி வரையாக பிரித்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயது வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அவங்க 32 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸும் ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸும் எஸ்சி எஸ்டி இருந்தால் 15 இயர்ஸும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மைனிங் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் மினரல் இந்த போஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்தந்த ரெலவெண்ட் ட்ரேடில் பிஇல் அது பிடெக் வந்து முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஹெச்ஆர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது எம்பிஏ அல்லது எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கணும் அல்லது பிஜி டிப்ளமோ பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அல்லது பர்சனல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் லேபர் வெல்ஃபேர் இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கேட்டகரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் சிஏ முடிச்சிருக்கணும் அல்லது சிஎம்ஏ முடிச்சிருக்கணும் அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் உடையது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஸோ இந்த இங்கே கொடுத்துருக்க கேட்டகரியில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக்கல் கேட்டகரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க இங்கே கொடுத்துருக்க ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க மார்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 60% மார்க் இருக்கணும் இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 55% வந்து மார்க் வச்சுருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேசிஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 பார்ட் இருக்கும் ஸோ நெகட்டிவ் மார்க்குமே சொல்லியிருக்காங்க கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ண பாருங்கள் ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சென்னையில் வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில்லையுமே கொடுத்துருக்காங்க ஸோ சென்னை நாகர்கோயில் இது ரெண்டில் உங்களுக்கு எது நியர்பை பிளேஸோ அங்கே வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம்
அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. சாலரி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து மறுபடியுமே கொடுத்துருக்காங்க. 57,000 ட்ரைனிங் பீரியடில், ஆஃப்டர் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும். 40,000 to 140,000 வரைக்கும் சேலரி இருக்கும். அது இல்லாமல் என்னென்ன அலவன்சஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கும், நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேன் உமன் கேட்டகரிக்கு ஃபீஸஸே கிடையாது. இவங்களை தவிர்த்து மீது எல்லாருமே 500 rupees ஃபீஸ் பே பண்ணணும். அதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஆன்லைன் மூலியே பே பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜெனரல் கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ குவாலிஃபிகேஷன் இருக்க எல்லாருக்குமே இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.